தரம் 9 மாணவர்களே வணக்கம். நாங்க வந்து இன்றைக்கு தரம் 9 தமிழ்ல இருக்கக்கூடிய 6வது அழகான யார் சிறந்தவர் என்று பாடம்தான் பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு மனிதர்களுக்குமே சரியா ஒவ்வொருதருக்கும் தான் தான், அதாவது ஒவ்வொருதருக்குமே ஒவ்வொரு பண்புகள் வந்து காணப்படும். ஒவ்வொருதருக்குமே ஒவ்வொரு சிறப்பியல்புகளான தனித்துவமான பண்புகள் வந்து காணப்படும். அப்ப நாங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, அது உங்கள்கிட்ட இப்படி ஒரு பண்பு இருக்கே, உன்னிட்ட இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்க வந்து இன்னொருத்தரை கேட்க கூடாது. சரியா, எங்கள்கிட்ட இப்படி ஒரு பண்பு இருக்கு ஆனா உன்னிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க வந்து இன்னொரு ஆளோட நாங்க வந்து தற்பெருமை கொண்டு மெட்டாக்களோட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் இந்த பாடம் வந்து எங்களுக்கு சொல்லுது. பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இது வந்து ஒரு ரோஜா, மல்லிகை, கனகாம்பரம் மூன்று பூக்கள் வந்து தங்களுக்குள்ள உரையாடுற மாதிரி வருது. இதுலேயும் அந்த மல்லிகை வந்து எந்த ஒரு உரையாடலையும் ஈடுபடாது, ஆனால் ரோஜா தான் என்ன செய்யும்னு சொல்லிச்சுன்னா, மல்லிகையோட தான் பெருசுன்னு சொல்லி இந்த உரையாடலில் வந்து போட்டி போடுறது உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து பார்ப்போம் இந்த கதையை. அந்தி சாயும் நேரம், பகல் முழுவதும் வெப்பக்கதிர்களை வீசிய பகலவன் தன் உடல் வெப்பத்தை தணிப்பதற்கு கடற்கண்ணியின் அரவணைப்பை நாடினான். மேற்கு வானம் செம்பிளம்பாக காட்சி அளித்தது. இதனை கண்ணுற்ற ரோஜா தனக்குள் சிரித்து கொண்டாள். ரோஜா செந்நிறம் கொண்ட அழகி என்பதை யாராலும் மறக்க முடியாது. ஆம், அவள் வாழும் இல்லமான துவாரகையின் ராஜகுமாரி என வர்ணித்தால் கூட மிகையாகாது. அதனால்தான் போலும் ரோஜாவிற்கு தலைக்கணம் அதிகம். துவாரகையின் நந்தவனத்தில் மெல்லென வீசிய தந்தலுடன் சேர்ந்து நந்தனம் ஆடினாள். இவ்வாறு நாள் முழுவதும் ஆடி சளிப்படைந்தனாலேயோ என்னவோ அவளுக்கு யாரையாவது சண்டைக்கு இழுக்க வேண்டும் என தோன்றியது. தன் அருகே நின்ற மல்லிகையை பார்த்து பேசத் தொடங்கினாள். அப்ப அந்தி சாயும் நேரம், அதாவது மாலை நேரத்துல சூரியன் வந்து ஒரு காலை ஃபுல்லா நல்ல ஒளியையும் வெப்பத்தையும் வணங்கி வந்த சூரியன் இப்ப வந்து தான் தன்னுடைய உடல் வெப்பத்தை தணிப்பதற்காக கடற்கண்ணி, அதாவது கடலுடைய அரவணைப்பை நாடுகிறது. அதாவது கடல் என்றது அவங்க வந்து கடற்கண்ணின்னு சொல்லி சொல்றாங்க, அதனுடைய அரவணைப்பை வந்து நாடுது. அப்ப இந்த நேரத்துல ரோஜா என்று பூ இருக்கு. அப்ப அந்த ரோஜா பூ என்ன செய்யும்னு சொல்லிச்சுன்னா, அது வந்து இருக்கிறதுலேயே செந்நிறம் கொண்ட ஒரு அழகியன்றதை வந்து யாராலுமே மறுக்க முடியாது. இப்ப அவள் வாழ்ற இல்லம், அதாவது ரோஜா இருக்கக்கூடிய இல்லத்தை வந்து நாங்கள் துவாரகையின் ராஜகுமாரி என்று வர்ணித்தால் கூட மிகையாகாது என்று சொல்லி சொல்லிடும். சரியா, அப்ப அதனாலதான் இவாக்கு தலைக்கணம் கூட வாக்கும் யாரையாவது இழுக்கணும், யாரையாவது சண்டைக்கு இழுக்கணும் அப்படி வாக்கு கொஞ்சம் விருப்பமா இருந்திருக்கு. சரியா, அப்ப அருகே என்ன மல்லிகையை பார்த்து, ஏய் மல்லிகையாளே, ஏன் என்னை முறைத்து முறைத்து பார்க்கிறாய்? என் அழகை நீ ரசிக்கின்றாயா, அல்லது என்னை போல் நீ அழகில்லை என்பதனாலா நீ ஏன் இன்னும் மலராமல் மொட்டாக இருக்கிறாய்? என்னை பார், என் அழகை பார் என்று கூறி சுற்றி சுற்றி சுழன்று ஆடியது. அப்ப மல்லிகை வந்து அப்படியே கொடியில அதுவும் பூக்காம மொட்டை இருக்கு. ஏன் மல்லிகை பின்னிடங்கள்ல பூக்குமா? இல்ல, மல்லிகை வந்து இரவுல பூக்குற பூ. இப்ப மல்லிகை வந்து மொட்டை இருக்கு. இது வந்து மொட்டா இருக்கிற அந்த சின்ன மல்லிகையை பார்த்து இந்த ரோஜா வந்து தனகுது. ஏன் என்ன பாக்குற நீ, என்ன என்ன வடிவை பாக்குறியோ, இல்ல என்ன மாதிரி உன்னால வடிவா இருக்க முடியல என்று பாக்குறியோன்னு சொல்லி இதோட தனகுது. அப்ப மல்லிகை சொல்லிச்சலும் மௌனமாக இருக்கு. அப்ப ரோஜா திருப்பி, ஏன் பேசாம இருக்கிறாள்? உன் வெள்ளை நிறத்தை யார் விரும்புகிறார்கள்? என்னுடைய செந்நிறம், மிருதுவான மேனி, நறுமணம் போன்றவை பற்றி எத்தனை கவிஞர்கள் பாடியுள்ளார்கள் தெரியுமா? மிக அண்மையில் ஒரு சினிமாவில் கூட, ரோசா பூ சின்ன ரோசா பூ, உன் பேரை சொல்லும் ரோசா பூ என்ற பாடலை நீ கேட்கவில்லையா? அப்ப இந்த ரோஜா வந்து சொல்லுது, நான் தான் அழகு, நீ வெறும் வெள்ள நிறம், உன்னுடைய வெள்ள நிறத்தை ஒருதரம் விரும்ப மாட்டோம், இந்த செந்நிறத்தையும் மிருதுவான மேனி நறுமணம் என்பவற்றை தான் எல்லாருமே விரும்புகிறார்கள். கவிஞர்கள் கூட, ஏ இப்ப இருக்கக்கூடிய பாடகர்கள் கூட என்னை பற்றி பாடியிருக்காங்க, இப்ப சினிமாவில் கூட இப்படி ஒரு பாட்டு வந்திருக்குது, நீ இந்த பாட்டை கேட்க இல்லையா அப்படின்னு சொல்லி மல்லிகைட்ட இது வந்து கேக்குது. அப்ப கனகாம்பரம் இப்ப வாரா, என் மல்லிகை ஒரு சின்ன பிள்ளை, அதாவது என்ன பூக்க கூட இல்லை இந்த மல்லிகை, ஆனா இந்த மல்லிகையோட இந்த ரோஜா வந்து தனையை கொண்டு இருக்கு. அப்ப இது குறை கோபத்துக்கு கோபத்தோட, அடி ரோஜா, உனக்கே இந்த வீண்வம்பு, வயதில் மூத்தவளான நீ மலரான மோட்டாக இருக்கும் மல்லிகையுடன் ஏன் வழிய சண்டைக்கு போகிறாய்? அப்ப கனகாம்பரம் என்ன செய்யுது கோபத்தோட ரோஜா பத்தி கேக்குது, வயதில் மூத்தவள் நீ போய் போய் அந்த சின்ன மல்லிகையோட என்ன பூக்க கூட என்ன பூக்க கூட ஏழை இல்லை, சரி என்ன பூக்கே இல்லையாது, மலராத மொட்டாவே இருக்கிற இந்த மல்லிகையோட ஏன் நீ வழிய சண்டைக்கு போற அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்ப ரோஜா, கெனஹா உனக்கு என்ன கோபம் பொத்து கொண்டு வருது? நான் மல்லிகையுடன் நல்லவா பேசிக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய அழகை கண்டு நீயும் பொறாமைப்படுகிறாய்? அப்ப கனகாம்பரத்து பார்த்தி வந்திருக்கிறா,
அடியே உனக்கு என்னது இவ கோபம் அடி, நான் மல்லிகை உள்ள பேசிக்கணுங்கிற, நீ குறுக்க வர ஏன் ரெண்டு அழகா பார்க்க உனக்கும் பொறாமையா இருக்கான்னு சொல்லி கண்ணாமத்து. உனக்கு அப்ப கண்ணாமரம், உனக்கு மட்டும்தான் அழகு உண்டுன்னு நினைக்கிற, நான் பார்க்குற கண் கொண்டு பார்த்தா உலகில் உள்ள அனைத்துமே அழகுதான். அப்ப இது கனகாம்பரம் சொல்லுது, நீ ஏதோ நீ மட்டும்தான் அழகு மாதிரி ஜோதிச்சு கொண்டுக்குற, ஆனா உலகில் இருக்கிற எல்லா தேவையும் நாங்க பாக்குற கண் கொண்டு பார்த்தா அழகா தான் தெரியும் சொல்லி சொல்லுது. அப்ப இப்ப ரோஜா இன்னும் பெரிய வேதாந்தம் பேசுகிறாளாம். கனகா, நீ கற்க வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றன. முதற்கண் மற்றவர்கள் நீ விடயத்தை தலையிடாமல் இருப்பதற்கு கற்றுக்கொள். இப்ப ரோஜா வந்து இவர் சொல்லுவா, ஐயோ நீ பெருசா சொல்லி போட்டேன், பெரிய தத்துவம் வந்து சொல்லி போட்டாயா, நீ கற்க வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கு, நான் மல்லிகையோட கற்றுக்கொள்கிற, நீ எடுத்து குறுக்க வேற மட்டங்கள் விடயத்தை தலையிடாமல் இரு அப்படின்னு சொல்லி ரோஜா வந்து சொல்ல. அப்ப கலாபரம், அடி ரோஜா, உன்னுடைய அழகு உன் கண்களை மறைத்து விட்டது, மற்றவர்களோட எப்படி பண்பாக பேச வேண்டும் என்பதை நீ மறந்து விட்டாய், சற்று பொறுத்திருந்து ப, மல்லிகை மொட்டால் விரியும் போது அவள் வீசும் நறுமணத்தை நீயே மயங்கிடுவாய், அழகு மட்டும் போதாது சிறந்த குணமும் பட்டு. அப்ப கனகாம்பரம் சொல்லுது, போடி நீ உனக்கு கதைகள் கூட தெரியாது சரியா, உன்னை அழகவர்களுடைய கண்களை மறைச்சு விட்டதுன்னு சொல்லி பார்க்காத, மற்றவர்களோட பண்பாக பேசக்கூட தெரியாது, இப்ப பே கொஞ்ச நேரத்துல இந்த மல்லிகை தெரிஞ்சிடும் என்ன வாசம் பெறவன்ட்டு பேர், நீயே அந்த மாசத்துல மயங்கிடுவேன், அழகு மட்டும் தேவையில்ல ஒரு நல்ல குணம் இருக்கணும்னு சொல்லி இந்த கனகாம்பரம் சொல்லுது. அப்ப ரோஜா மக்களான சிரிப்போட, நறுமணத்தை பற்றியும் குணத்தை பற்றியும் நீயா பேசுகிறாய், உன்னிடம் நறுமணமும் இல்லை குணமும் இல்லை, வேற கிளையாக்குது கனகாம்பரத்தை கிடைக்குது, நீ நறுமணத்தை பற்றியும் குணத்தை பற்றியும் கதைக்காத, உன்னிட நறுமணமும் இல்லை நல்ல குணமும் இல்லை அப்படின்னு சொல்லி கனகாம்பரம் பூந்து, எனக்கு நறுமணம் இல்லை என்பது ஒரு புறம் இருக்கட்டும், இந்த நந்தவனத்தை ஒரு முறையும் கண்களால் பார், எல்லை புறம் நான்கில மும்மது இனத்தை அல்லவா இந்த வீட்டுக்காரியான ஜானகி அம்மாள் உண்டாக்கி இருக்கிறாள், ஏன் இப்படி செய்தால் தெரியுமா, யாவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக, எங்களில் எத்தகைய நம்பிக்கை உண்டு, இது ஒன்றே போதும் நமது குணத்தை எடுத்து அம்புவதற்கு, அது சரி இறைவன் உன்னைச்சு உள்ள முட்களை ஏன் படைத்தான் தெரியுமா. அப்ப ரோஜ கனகாம்பரம் உடனே போத்து சொல்லுது, என்னோட நறுமணம் இல்லாடி பரவாயில்லை, ஒரு காந்து நந்தவனத்தை நீ சுத்தி பாரு, நாலு புறமே எங்கள் ஏன்னா இந்த வீட்டுக்கு நாங்க பாதுகாப்பா இருப்போம், நன்றியோட இருப்போம்னு அந்த யானகி அம்மாக்கு தெரிய மாட்டோம், இந்த யானகி அம்மாய இந்த வீட்டுக்காரி, அதாவது வீட்டினுடைய முதலாளி, இப்ப சரி அது இல்லாம இருக்கணும், உனக்கே கடவுள் முள்ள வச்சவரன் சொல்லி சொல்லுவாங்க. அப்ப ரோஜா உடனே, இது தெரியாதா உனக்கு, ரோஜா மலரே ராஜகுமாரி, அதற்கேற்ப இந்த துவாராபுரி நந்தவனத்தின் ராஜகுமாரி நான் என்ற காரணத்தினால் எனக்கு பாதுகாவலர்களாக முட்களை உண்டாக்கி விட்டான் இந்த இறைவன். அப்ப சொல்ற துவாரபுரி நந்தவனத்து ராஜகுமாரி மாதிரி நான் இருக்கிறதால, சரியா ராஜகுமாரி நான் என்ற காரணத்தால தான் எனக்கு பாதுகாவலர்களாக முட்களை வைத்திருக்கிறான் இறைவன் சொல்லி ரோஜா வந்து சொல்லுது. அப்ப கனகாம்பரம் உடனே சிரிச்சு கொண்டு, ரோஜா நிறமுடைய ராஜகுமாரியே, ரோஜா நல்ல நிறமுடைய ராஜகுமாரியே, தங்களை சிறந்த அர்த்தி வணங்குகிறேன், நீ விரைவில் உணர்ச்சி வசப்புவரை கூடியவன், ஆகவே நீ நிதானம் தவறாமல் இருப்பதற்காக உன்னை சூழ முட்களை படைத்து விட்டான் ரம்மன், இதை அறிந்துகொள். அப்ப கனகாம்பரம் சொல்லுது, நீ உடனே உணர்ச்சி வசப்பட்டு போயிடுவே, அதனாலதான் உன்னை சுத்தி முட்களை பிரம்மன் படைச்சு விட்டான் சொல்லி சொல்லு. அப்ப ரோஜா போ, அது எனக்கா இப்படியான கருத்துக்களை கூறி மக்களை கெடுத்து விடாதே, நான் தூய்மையானவள், எனக்கு களங்கத்தையோ உண்டு பண்ணாதே, நீ நந்தவனத்தின் ஓரமாக இருப்பதனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, நீ அருகில் இருந்திருந்தால் உடலை குதறி எடுத்திருப்பேன் ஜாக்கிரதை. அப்ப ரோஜா கனகாக பேசுது, நீ எனக்கு பக்கத்துல இல்ல, பக்கத்துல இருந்தாடா குதறி எடுத்துடுவேன், சும்மா என்ன பெரிய சும்மா சும்மா சொல்லி கொண்டு இருக்கிற, எப்படி சொல்லி கொண்டு இருந்தேன், மக்கள் எல்லாம் என்ன நம்ப மாட்டினா, நான் தூய்மையானவள், எனக்கு களங்கத்தை உண்டு பண்ணாதே அப்படின்னு சொல்லி ரோஜா வந்து சொல்லு. இப்ப கனகாம்பரம், இங்கே பா, உன் மிடுக்கான பேச்சை உன்னிடம் வைத்துக்கொள், ஒன்று மட்டும் கூறுகிறேன் கவனமாக கேட்டுக்கொள், உலகில் வாழும் ஒவ்வொன்றும் தனித்துவமானது, குறிப்பாக மலர்கள் ஒவ்வொன்றும் என்று எமது இனத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வகையிலும் தனித்துவம் காணப்படுகின்றது, நாம் எல்லாருமே அழகுடையவர்கள், நான் கூறுவது புற அழகை மட்டுமில்ல அக அழகையும் கூட, இன்னும் விளக்கமாக சொன்னால் அக அழகை உண்மையான அழகு, ஆகவே வீணாக பெருமை பேசி மற்றவர்களை மட்டம் தட்டாதே, உன்னிடம் அழகு மனம் மென்மை போல ஏனைய மலர்களிடம் உண்டு என்பதை மறந்து விடாதே, அதோ அந்த மல்லிகையாய் பார்த்தாயா, நீ கூறிய கருத்துக்களுக்கு மறுகருத்து தெரிவித்து உன்னை போல கொதித்தாளா, அவளது நிறத்திற்கேற்ப அவள் தூய்மையானவள் பண்பானவள் அடக்கமானவள், அவளுக்கு நிகர் அவளேதான். அப்ப கனகாம்பரம் சொல்லுது, நீ சும்மா உன் மிடுக்கான பேச்சை வச்சுக்கொண்டு பேசலாம் மெய்ச்சு, நீ சும்மா எங்களோட எல்லாம் தனக வேணாம், அழகு என்பது புற அழகு மட்டுமில்ல அக அழகும் தான், உனக்கு அந்த அதை பெரியெல்லாம் உனக்கு தெரியாது, தேவையில்லாம சும்மா எங்களோட தனியை கொண்டுக்காம பேசாம இது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி அழகு மனம் மென்மை மட்டும் உனக்கு மட்டும் இருக்கண்டு இல்லை, எல்லா மரங்களுக்கும் இருக்கு, இவ்வளவு நேரமா மல்லிகையை பேசிக்கொண்டிருக்கிற, அந்த மல்லிகை ஏதாவது சொல்லுதோ, இல்லாத தன்பாடுக்க பேசாம இருக்குது, அவள் தன் நிறத்துக்கு ஏற்ப அந்த மென்மை கேட்ப அவள் தூய்மையானவள் பண்பானவள் அடக்கமானவள் அப்படின்னு சொல்லி இந்த கனகாம்பரம் சொல்லுது. அப்ப ரோஜா, சரி சரி
போமுன் உபதேசம். மேடம் பேசி என்னுடைய நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை என்று சொல்லி முகத்தை மறுபக்கம் திருப்பது ரோஜா. அவ ஜானகி அம்மா யாரது வீட்டினுடைய முதலாளி. ரமணி ரமணி என்று கூப்பிடுறா. ஆர் அந்த ரமணி? அவள் ரமணி யாருன்னு பார்க்க, அம்மா கூப்பிட்டீங்களான்னு சொல்லி ரமணி சொல்றப்ப, ரமணி யாரு? ஜானகி அம்மாவுடைய மகள். ஆமாம் ரமணி, நாளை காலையில் என் சிநேகிதன் மகள் குந்தாவின் கல்யாண வைபத்திற்கு போக வேண்டும் என கூறினேன் அல்லவா. இந்த மல்லிகை மொட்டுகளை பறித்து அழகான இரு மாடுகள் தொடுத்து வை. அப்ப ரமணிட்டு சொல்றான், மல்லிகை மொட்டுகளை பறிச்சு அழகான மாலை. அப்ப ரமணியும் பாக்குறா, அப்படியே செய்கிறேன் அம்மாண்டுட்டு. சரியா, ரமணி போய் பார்த்தா ரமணி மல்லிகை மொட்டுகளை பறித்து தட்டில் சேகரித்தார். கனகாம்பரம் கடைக்கண்ணா ரோஜாவை பார்க்கிறது. ரோஜாவோ தன்னையும் பறித்து தன் கார்குழலில் நாளை சூடமாட்டாளா என்ற அங்கலாய்ப்புடன் சிறுமியை பார்க்கிறது. ரமணி ரோஜாவின் அருகில் வந்து அதன் தண்ணினை அசைத்து பார்க்கிறாள். இது நாளை இருந்து விடும் என தனக்குள் முணுமுணுத்து வாரே மல்லிகை மொட்டுகளை போயிட்டு நான் எடுத்துக்கணும். அப்ப மல்லிகை எடுத்துக்கொண்டு இவா ஆஞ்சோன்னு போறா. இப்ப ரோஜா பாத்துக்கொண்டு தண்ணி எடுத்துட்டு போகமாட்டாவான்னு. அப்ப இவா வந்து சுண்டி பாக்குறா. சொன்னா, இல்லை இது எப்படி நாளை குதிர்ந்துருமன்னுட்டு அந்த ரோஜா விட்டுட்டு அவன் வந்து மல்லிகை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ள போறான். கனகாம்பரம் ரோஜா வைத்தகன் வாங்காமல் பார்த்தது. அப்ப ரோஜா அவமானத்தால வெட்கம் தலை ஒழுங்கி நிற்குது. அப்ப மறுநாள் காலமே கனகாம்பரம் காண்பிடுத்த போது ரோஜாவை காணவில்ல. சுற்றும் முற்றும் பார்த்தது. திடீரென மல்லிகையின மனம் வந்து மூக்க துளைச்சது. மல்லிகை நன்றா மறந்து விட்டது என்று சொல்லி இவ வந்து சொல்றான். அவள் ஜானகி அம்மனுடைய ஜானகி அம்மனுடையும் ரமணியின் அதுவும் கூந்தல்ல நன்கு அலங்கரித்திருந்தாள். நுரைகுடம் தளம்பாது, அதாவது நிறைகுடம் தளம்பாதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி அவளுடைய பண்பு அழகு தூய்மை எல்லாமே பண்புகளுடன் மென்மையாக சிரித்தாள் மல்லிகையார். தற்செயலாக பூமியை நோக்கி கனகா பார்த்தாள். ரோஜா விதர்கள் கீழே உதிர்ந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தாள். ரோஜாவிற்காக பரிதாபப்படுவதை விட கனகாவால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவர் ரோஜா தேவையில்லாமல் நேற்று முழுக்க சண்டை போட்டுட்டு இன்றைக்கு உதிர்ந்து போயிட்டு. அப்ப என்ன, மல்லிகை மல்லிகை தான், மல்லிகை மல்லிகையா தான் இருக்கும், ரோஜா ரோஜாவா தான் இருக்கும். நானா தான் இருப்பேன், நீயா தான் இருப்பேன் கனகா உங்களை பார்த்து. சரியா, அதாவது கனகா உங்களை பார்த்து சொல்லுது. அப்ப இது எழுந்த வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ராணி சிதம்பரனாரின்றவா, அதாவது வான்தொழிகள் என்ற நூலில் வந்து இந்த உரையாடல் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அருமகங்கள் பார்ப்போம். தனித்தலண்டா குளிரச் செய்தல், அதாவது உடல் வெப்பத்தை தணிப்பதற்காக கடற்கண்ணியின் சொல்லி வந்துருந்துச்சு. களங்கம் என்பது குற்றம், வேதாந்தம் தத்துவங்களில் ஒன்று. அப்போ நாங்கள் வளமையாக செய்கிற மாதிரி எப்படி நாங்கள் செய்யப்படும், இந்த கிரேத்த பயிற்சியில் முதல் ரெண்டு நாவலங்கப்படுத்தப்போ அதுக்கு இது அங்கே இருக்கக்கூடியது நீங்கள் தான் பார்த்துக்கொள்ள போகிறீங்க. ரோஜாவின் கருவத்துக்கான காரணம் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், தன்னை துவாரகையின் நந்தகுமாரி என வர்ணிப்பதாலும், தனது அழகு மட்டுமே மலர்களில் அழகு என அவள் நினைத்ததாலும் அவளுக்கான கர்வம் ஏற்பட காரணமாக அமைந்தது. மலையோட ரோஜாவை சண்டையிட வேண்டாம் என கனகாம்பரம் என்ன காரணத்துக்கு முன்னிறுத்தி கூறுகின்றது, அதாவது அவர்கள் அவர்களாக மட்டும்தான் இருப்பார்கள், அதாவது விரியாத மல்லிகையானதுடன் நீ வயதில் மூத்தவளான ரோஜா ஏன் சண்டை போடுகிறாய் என்று சொல்லி கனகாம்பரம் கேட்கின்றது. சரியா, பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுக்கும் வினை சொற்கள் தான். இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே முதல் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வினை சொற்களை வந்து நாங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோவில், சரி, அதாவது வினை சொற்கள் என்று சொல்லி தனி ஒரு வீடியோ எடுத்து 9, 10, 11 போடணும். அதாவது இது அந்த ஓயலகம் வரக்கூடியதாக இருக்கிறதால நாங்கள் வந்து ஃபுல் வினைகளை கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு வந்து தனி ஒரு வீடியோ கட்டாயமாக போடுவோம். உங்களுக்கு ஏற்கனவே வேற்றுமை போடுறேன்னு முதல் சொன்னேன், அதையும் உங்களுக்கு போட்டுட்டேன். அதை மாதிரி இந்த வினைகளும் நான் உங்களுக்கு தனி வீடியோவை தான் போடுவேன். பாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.